சொரிக்கல்முனை ஆறாம் கொளனி தூய ஆந்தோனியர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா. சோரிக்கல்முனை ஆறாம் கொளனி தூய ஆந்தோனியார் ஆலயத்தின் 88வது வருடாந்த திருவிழா மிக சிறப்பாக இன்று கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற்றது. கடந்த திங்கட்கிழமை 19ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வருடாந்த திருவிழாவின் தொடர்ச்சியாக 7 நாள் நவநாள் கிரியைகளும் 6வது நாள் சனிக்கிழமை நற்கருணை வழிபாடு இடம்பெற்றதுடன் இறுதி நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. சோரிக்கல்முனையின் திருத்தல பங்கு தந்தை எல் லெஸ்லி ஜெயகாந்த் நடிகளார் தலைமையில் இடம்பெற்ற இறுதி நாள் கூட்டு திருப்பலியை கல்முனை மறைக்கோட்ட முதல்வர் அருட்பணி ஏ தேவதாசு நடிகளார் ஒப்புக் கொடுத்தார். புனித ஆந்தோனியார் திருசுரூப பவனி உள்வீதி வழியாக வளம் வந்ததுடன் பொது மக்களுக்கான ஆசீர்வாதம் வழங்கப்பட்ட சோரிக்கல்முனை திருத்தல பங்கு தந்தை எல் லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளினால் கொடி இறக்கத்துடன் திருவிழா இனிதே நிறைவு பெற்றது. பிராண்ட் ஒன்றை உருவாக்கும் பிராண்ட் ஒன்றே கெமிஸ்ட்ரி டாக்டர் இல்யாஸ். 15 வருடங்களுக்கு மேலாக அதிக மாணவர்களுக்கு இரசாயனவியல் கற்பித்துக் கொண்டிருக்கும் முதன்மையான விரிவுரையாளராக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவ்வருடமும் மாணவ மாணவிகளின் அவரவர் இலட்சிய கனவுகளை நனவாக்க அணி திரளுமாறு அழைக்கும் ஓரழைப்பாகும். இம்முறை ஓயல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.